வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. விஸ்வரூபம் படம் போல காலா படமும் தடைகளை தாண்டி வெளியாகி வெற்றி பெறும் என்று கர்நாடகாவில் இருந்து திரும்பிய கமலஹாசன் பேட்டியளித்துள்ளார். காவிரி பிரச்சினைக்காக கர்நாடக முதல்வர் குமாரசாமியை சந்தித்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் இன்று பெங்களூர் சென்றிருந்தார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக குமாரசாமியிடம் அவர் சில கோரிக்கைகளை வைத்திருந்தார். மேலும் காலா படத்தை பற்றி கர்நாடக முதல்வரிடம் பேசவில்லை, காலாவை விட காவிரி முக்கியம் என்று கமலஹாசன் குறிப்பிட்டிருந்தார். இந்த சந்திப்பு குறித்து பலவிதமான கருத்துக்கள் கூறப்பட்டது. தற்போது பெங்களூரில் இருந்து திரும்பிய கமலஹாசன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தியுள்ளார். கர்நாடகா தமிழ்நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இரு மாநிலங்களின் ஒற்றுமைக்காக கர்நாடக முதல்வரை சந்தித்தேன், நீதிமன்றம் சொல்லி இரண்டு மாநிலத்திற்கும் ஒற்றுமை வராது, அதனால்தான் இந்த சந்திப்பு. காலா திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். என்னுடைய விஸ்வரூபம் படத்திற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது, ஆனால் கடைசியில் படம் வெளியாகி வெற்றி அடைந்தது. விஸ்வரூபம் போல காலாவும் தடைகளை தாண்டி வெளியாகி வெற்றி பெறும். எஸ் வி சேகர் இதுவரை கைது செய்யப்படாதது தவறுதான். தவறு செய்தது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் மீது போலீஸ் தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.